இந்த ப்ராஜெக்டில் வந்து கொலாபரேஷன் எனக்கு நண்பர்களோட தொடர்பு அது மாதிரி அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல் ரெண்டு ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறோம் சார் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ அது பேசி முடித்தோன்னே வேற வெரி ஹாப்பி, அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ஆந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுனால தம்மே குறைஞ்சிருச்சு, எல்லோரும் 5 நிமிஷம் தான் ஸ்வீப் பண்ணுற மனநிலை தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு ஆந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் ஆந்தாலஜி. அது ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மேபி ஃப்யூச்சரில் ஆந்தாலஜி நிறையா வர கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சோன்னா அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜயசதி எப்படி உள்ள வந்தார்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நான் இன்னும் நல்லா நடிச்சு நடிப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே. ஸோ அவர் என்ன ரோபின் பண்ணுறது ஐடியா இல்லை, சரி அவர் இல்லாமே நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் அவர் உடலை அவர் திருப்பி கதையை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்மை. ஒரு மாதம் பேசி மாஞ்சோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கதை தானே, முழுக்க முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்டு, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசணும், பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதில் வந்து கௌதம் மேனன் சார்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம். ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோடு இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறேன் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டேன், வச்சுட்டு கம்பு சுற்றியாச்சு. என்ன வேணால் பண்ணலாமா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏடை கூப்பிட்டேன். ஸோ இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம்.